அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ரா ஆன்லைன். மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த ரா ஆன்லைன் அப்படின்ற ஒரு செயலி எதை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், அதாவது 2021-22 இந்த கல்வி ஆண்டில் மருத்துவ கல்வி எழுதக்கூடிய மாணவர்கள், நீட் தேர்வு, அதிலும் குறிப்பாக நீட் தேர்வை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கான மூன்று வகையிலான பயிற்சியை உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல அடித்தள பயிற்சி, ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இரண்டாவது முழு நேர பயிற்சி, ஃபுல் டைம் ரிப்பீட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கக்கூடிய அந்த பயிற்சி. மூன்றாவது விரைவு பாட பயிற்சி. ஆக இந்த மூன்று வகையிலான பயிற்சியை ஆன்லைன் செயலி வாயிலாக, அதாவது ரா ஆன்லைன் செயலி வாயிலாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ரா ஆன்லைன். அண்ட் இதில் அடித்தள பயிற்சி அப்படின்றது எந்த மாணவர்களுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது முடித்த பிறகு 11வது அண்ட் 12வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கானது. அப்போ அந்த அடித்தள பயிற்சியில் ஃபவுண்டேஷனில் பொறுத்த மட்டும் இல்லை, தமிழ் வழியில் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், அவர்கள் அரசு பள்ளி மாணவராக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளிகளில் பயிலக்கூடிய தமிழ் வழி மாணவராக இருந்தாலும் சரி, அனைத்து தமிழ் வழி மாணவர்களும் உபயோகிக்கக்கூடிய வகையில் அடித்தள பயிற்சியானது இடம்பெற்றிருக்கும். அதில் எல்லா NCERT பாடத்திட்டத்தில் வரக்கூடிய அனைத்து சாப்டர்ஸும் உங்களுக்கு உள்ளடக்கியதாக அந்த பகுதி இருக்கும், சரிங்களா? அண்ட் இரண்டாவது முழு நேர பயிற்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ போனவரோடும் மருத்துவ கல்வி நீட் தேர்வை எழுதியிருப்பாங்க. எதிர்பாராத விதமாக அந்த தேர்வில் வெற்றி அடைந்தும் அவருக்கு மருத்துவ இடம் கிடைக்காமல் போயிருக்கும். அப்போ அந்த மாதிரியான மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம ஒரு வருடம் பயின்று மறுபடியும் நீட் தேர்வை எழுதலாம் அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான முழு நேர பயிற்சியும் உண்டு. அதிலும் அதே மாதிரி தான் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் என நான்கு பாட பிரிவுகளுக்கும் அண்ட் NCERT பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காணொளிகள் அதில் இடம்பெற்றிருக்கும். இது தவிர ஒவ்வொரு சாப்டர் வாயிலாகவும், எடுத்துக்காட்டாக நான் வந்து தாவரவியல் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் வந்து ராஜேஷ் வரதராஜ் தாவரவியல் பாடத்தை எடுத்திருக்கேன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தாவரவியலில் முதல் பாடம் உயிர் உலகம்னு வருது. அப்போ அந்த உயிர் உலகத்துக்கான கேள்வி பதில்கள், அப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு கேள்வி பதில் வேணும்னாலும் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது அப்போ அந்த உயிர் உலகம் சம்மந்தப்பட்ட அந்த சப்ஜெக்டில் என்னென்னலாம் வருது, என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது, அந்த கம்ப்ளீட் காணொளிகளை நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் மற்ற பாடங்களுக்கும், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் என எல்லா பாடத்துக்கும் உங்களுக்கு முழு நேர வீடியோ அதில் இருக்கும். இது வந்து யாருக்கு, முழு நேர பயிற்சி ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது உதவும். அண்ட் மூன்றாவது அதுதான் விரைவு பாடப்பயிற்சின்னு சொல்லலாம், சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 2021-22 இப்போ நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ஒரு 50 நாள் இருக்குது, அல்லது ஒரு 30 நாள் தான் இருக்குது. நான் இந்த 30 நாளில் நீட் தேர்வுக்கான அனைத்து பாடங்களையும் கற்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியும். அதிலும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது மிக எளிதான ஒன்றாக கூட சொல்லலாம். ஏன்னா 7.5% இடஒதுக்கீட்டில் மோஸ்ட்லி வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணலாம், அவங்களுடைய கட்டப் பார்த்திங்கன்னா பொது பிரிவினரை கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மார்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 350, ஒரு 400 அந்த அளவு மதிப்பெண் எடுத்தால் கூட அவருக்கு மருத்துவ இடம் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அவர்களுக்கான ஒரு விரைவு பயிற்சியை மூன்றாவது வடிவில் நம்ம தரோம். அந்த விரைவு பயிற்சியில் எப்படி இருக்கும், அதே போல தான் NCERT பாடத்திட்டத்தின் படி. அண்டு முழு நேர பயிற்சிக்கும் இந்த விரைவு பாடப்பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NCERT இருக்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அடித்தள பயிற்சியாக இருக்கட்டும், அல்லது ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய முழு நேர பயிற்சியாக இருக்கட்டும், அப்பார்ட் ஃப்ரம் NCERT இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட், அதாவது அது தவிர வேறு சில முக்கியமான கருத்துக்களும், அந்த பாடம் சம்பந்தமான முக்கியமான கருத்துக்களும் அதில் இடம்பெற்றிருக்கும்.
ஆனால் இந்த விரைவு பாடப்பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க என்சிஆர்டியில் இருக்கிறது எந்த பாயிண்ட், அதாவது எந்தெந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இந்த பாடத்தில் எந்த கேள்வி வரலாம், அது போன்ற அளவுக்கு உங்களுக்கு மார்க்கு நல்லா நீங்கள் வந்து இப்போ 7.5% வரீங்களோ அல்லது பொது பிரிவில் வரீங்களோ ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தடெல்லாம் எதில் கொடுப்பாங்க அப்படின்னா விரைவு பாடப்பயிற்சியில் கொடுப்பாங்க. இதுதான் ரா ஆன்லைன் செயலி வாயிலாக தமிழ் வழியில் பயிலக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு, மருத்துவ சேர்க்கைக்கு இடம் வேண்டும் என பயிலக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு ரா ஆன்லைன் செயலி வழங்கக்கூடிய முக்கியமான பிரிவுகள்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட்டு. அடுத்தது இந்த ரா ஆன்லைனில் வகுப்புகளை எடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி பற்றி ஓரளவுக்கு பார்க்கலாம், யார் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு முக்கியமாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரா ஆன்லைன் அப்படின்ற இந்த மருத்துவ கல்வி வழங்கக்கூடிய நிறுவனத்தை திருவாளர் டாக்டர் ரஞ்சித் கார்த்திகேயன் என்பவர் மற்றும் அவரோடு சேர்ந்த நண்பர்கள் தான் இதை இயங்கிட்டு இருக்க, இதை வந்து உருவாக்கி உங்களுக்காக வழங்கி கொண்டு வந்துட்ருக்காங்க. அண்ட் இதில் இப்போ தமிழ் வழியில் என்னென்ன ஆசிரியர்கள் இந்த பாடங்களை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்பியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரமேஸ்வரி தணிகாசலம், சரிங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா அதே நீட் தேர்வில் ஆல்மோஸ்ட் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை தமிழ் வழியில் நடத்தக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக வேதியியல் திரு தினேஷ்குமார், இவரும் அப்படி தான் ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் வேலை பார்த்துட்டு கொண்டு அதே மாதிரி அந்த சிபிஎஸ்சி அளவுக்கான பாடத்தை தமிழ் வழியில் சிறப்பாக வழங்கக்கூடியவர் திரு தினேஷ்குமார். அவர் வேதியியல் பாடங்களை உங்களுக்காக எடுத்துகிட்ருக்கார். அதுக்கு அடுத்தது தாவரவியல், தாவரவியலை நான் தான் எடுத்துகிட்ருக்கேன், ராஜேஷ் வரதராஜ். தாவரவியலை நானும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் இந்த நீட் தேர்வுக்கு அனுபவத்தை பெற்றிருக்கின்ற, கிட்டத்தட்ட 6 வருடமாக நானும் இந்த நீட் தேர்வுக்கு வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அதே போல் விலங்கியலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமதி அனிதா மற்றும் திரு முருகன், ஸோ இவங்க ரெண்டு பேரும் விலங்கியல் பாடப்பகுதிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக உங்களுக்கு தமிழ் வழியில் நீட் தேர்வை எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே என்சிஆர்டி பாடத்திட்டத்தில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தான், சரியா? ஏதோ இன்றைக்கி வந்து எடுத்துருவங்க இல்லை, இவங்களாம் ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியத்தில் நீட் எடுத்து அதுக்கப்புறம் தமிழ் வழியில் நீட் எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான். அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த செயலியில் இருக்கும், சரியா? நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த செயலியில் முதல்ல என்ன இருக்கும் அதுக்கான வீடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாவரவியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாவரவியல் இருக்கக்கூடிய அந்த 20 லெசன் 19 லெசன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும்ப்பா. அதுக்கான காணொலிகள் இருக்கும், பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 அந்த மாதிரி இடம்பெற்றிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த முதல் பாடத்துக்கான வினாவிடை பகுதி அந்த மாதிரி இருக்கும், சரியா? இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்டுக்கும், எல்லா பாடப்பிரிவுகளுக்கும், இயற்பியல், வேதியியல், விலங்கியல் எல்லா பாடப்பிரிவுகளுக்கும் இருக்கும். அண்ட் ஒரு சில பகுதிகளில் ஏதாவது இன்னும் இந்த லெசனில் வீடியோஸ் இல்லை அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, சரியா? நீங்கள் இந்த செயலியை படிக்க படிக்க என்ன ஆகும், உங்களுக்கு புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், முழுக்க முழுக்க இலவசமாக மருத்துவ கல்வியை நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக இந்த செயலியானது வழங்கப்படுகிறது, சரியா? இதுதான் இந்த ரா ஆன்லைன் செயலியை பற்றிய ஒரு முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். இது தவிர வேறு என்னென்னா, வர June 10 மேலே என்ன நடக்க போகுதுன்னா தேர்வுகள், உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இலவசமான தேர்வுகள் கூட இதில் நடைபெற இருக்கிறது. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு முதல்ல நீங்கள் ப்ளே ஸ்டோர், சரியா? எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைலை இந்த காலத்தில் நம்ம எல்லாருமே வச்சுருக்கிறோம். உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு அப்போ ரா ஆன்லைன் நீங்கள் என்ன டைப் பண்ண வேணும் அப்படின்னா RAAONLINE. அப்போ ரா ஆன்லைன் அப்படின்றது எந்த விதமான ஸ்பேஸை விடாமல் கண்டினியூஸாக டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப் அதில் காமிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். அண்ட் டவுன்லோட் ஆன பிறகு ஓப்பன் அப்படின்றத நீங்கள் கொடுங்க. இப்போ இந்த ரா ஆன்லைன் செயலியை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சாச்சு ப்ளே ஸ்டோரில் இருந்து,
அதுக்கு அடுத்து எப்படி உங்களுடைய கடவுச்சொல்லை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பதிவிறக்கம் செய்த ரா ஆன்லைன் செயலியில் முதல்ல ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். இமெயில் ஐடி ஆர் மொபைல் ஃபோன் நம்பர் கீழே அந்த கடவுச்சொல் கேட்கும். நம்ம ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கீழே வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு ஒரு பகுதி இருக்கும், அந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற பகுதியை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் ஆகிட்டு உள்ளே போகும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய நேம் கேட்கும், சரியா? உங்களுடைய பெயரை நீங்கள் என்ன பண்ணணும், அதில் பதிவிட்டணும். எடுத்துக்காட்டு ஆறுமுகம்னா ஆறுமுகம் அப்படின்னு ஆங்கிலத்தில் என்ன பண்ணணும், பதிவிடணும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய இமெயில் முகவரி, சரியா, இமெயில் ஐடி கேட்கும். அந்த இமெயில் ஐடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இமெயில் ஐடிக்கு முன்னாடியும் சரி, இமெயில் ஐடியை டைப் பண்ண பின்னாடியும் சரி, எந்த விதமான ஸ்பேஸும் விடக்கூடாது. கண்டினியூஸாக நீங்கள் இமெயில் ஐடி டைப் பண்ணணும். அப்படி ஏதாவது தவறுதலாக பண்ணிங்கன்னா இன்வேலிட் இமெயில் ஐடின்னு உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? அதை நீங்கள் கவனமாக பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், பதிவேற்றம் பண்ணணும். அண்ட் அடுத்தது இமெயில் ஐடியை கொடுத்த உடனே நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும், சரியா? அது எண்ணாகவும் இருக்கலாம் அல்லது எழுத்து வடிவில் கூட இருக்கலாம், சரியா? நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும், சரியா? மொபைல் நம்பர்னு இந்த இடத்துல நீங்கள் எந்த மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைலுடைய நம்பரையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் டைப் பண்ணிங்கன்னா, டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை நீங்கள் எடுத்து, சரியா, அதில் டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகிடும், லாகின் ஆகிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கேட்கும். நீங்கள் ஏற்கனவே உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தாச்சு, பாஸ்வேர்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ மறுபடியும் அந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும், சரியா? அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விதமான மருத்துவ கட்டங்களும் அதில் இடம்பெற்றிருக்கும், சரியா? நமக்கு தேவையானது என்ன, நீட் தேர்வுக்கான கட்டத்தை நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாம். அண்ட் அந்த அப்போ என்ன பண்ணுறீங்க, இறுதியாக இருக்கக்கூடிய அந்த இந்தியா மேப் போட்டு நீட் தேர்வுக்கான கட்டகம் ஒன்று இருக்கும், நீட் யூஜி அப்படின்ற ஒரு கட்டகம் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அப்போ உள்ளே போகி போய் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று வகையிலான பயிற்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கும். ஒன்று அடித்தள பயிற்சி, மற்றொன்று முழு நேர பயிற்சி, மூன்றாவது விரைவு பயிற்சி, சரியா? இப்போ இந்த அடித்தள பயிற்சிக்கும் அண்ட் முழு நேர பயிற்சிக்கும் உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ண முடியாது, அதை உள்ளே போய் பார்க்க முடியாது. ஏன்னா இப்பொழுதைக்கு விரைவு பாட பயிற்சி மட்டும்தான் இலவசமாக கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த விரைவு பாட பயிற்சியை லாகின் பண்ணி அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இயற்பியல், தாவரவியல், விலங்கியல், வேதியியல் இது போன்ற காணொளிகளை நீங்கள் பார்க்கலாம், சரியா? அந்த காணொளியில் என்னென்னலாம் இருக்கும், உங்களுடைய வீடியோஸ் இருக்கும், சரியா? அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாடம் சம்பந்தமான பகுதிகள் முழுவதும் அதில் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக ஜூன் 10க்கு அப்புறம் மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேர்வுகள் இடம்பெறும், சரியா? அது இன்னும் போக போக, இப்போதைக்கு நிறைய பேர் ஆல்ரெடி நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதில் இருக்கக்கூடிய பாடங்களை படித்துட்டு இருப்பீங்க. ஜூன் 10ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த தேர்வுகளுக்கான பகுதியும் அதில் இடம்பெற்றிருக்கும், சரியா? அதை நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சரியா? அதுவும் பாட வாரியாக இருக்கும், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் என எல்லா பாடத்துக்கும் மாதிரி வினா விடைப்பகுதிகள் அதில் இடம்பெற்றிருக்கும். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது எப்படி பதிவிறக்கம் செய்வது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க, அண்ட் எப்படி காணொளிகளை பார்ப்பது அப்படின்றத பார்த்தீங்க. இவ்வளோ தான் இந்த செயலியோடைய ஒரு அறிமுகம்னு கூட சொல்லலாம், ரைட்? இப்போ நீங்கள் செயலியை பதிவிறக்கம் செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு என்ன ஆகாது, அது டவுன்லோட் ஆகாது. அப்போ என்னவாக இருக்கலாம், உங்களுடைய மொபைலில் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது அன்வான்ட் திங்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணுங்க, அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும், சரிங்களா? அண்ட் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுது, சார் எனக்கு வந்து இப்போதைக்கு வீடியோ இங்கே ப்ளே ஆகலை அல்லது ஓடிபி வரலை, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருப்பின் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 999-4266, அதாவது 999-4992
66666 என்ற மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் அந்த விவரத்தை சொல்லி அதற்கான சொல்யூஷனை பெற்றுக்கலாம், அல்லது கால் பண்ணியும் உங்களுக்கான தகவலை நீங்கள் பெற்றுக்கலாம். சி, இந்த ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு ரா ஆன்லைன் என்ற நிறுவனம் இலவசமாக வழங்கியிருக்கிறது. தமிழக பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த செயலியை நீங்கள் பதிவிறக்கம் செய்து பார்த்துட்டு அல்லது உங்களுடைய மாணவர்களுக்கு எப்படி பதிவிறக்கம் செய்வது அப்படின்றத செஞ்சு காமிச்சு அவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்து கொள்கின்றோம். மாணவர்கள், இப்போ நீங்கள் ஒரு மாணவர் வந்து இதை டவுன்லோட் பண்ணியிருப்பார், டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் பார்த்துட்ருப்பீங்க, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், தமிழ் வழியில் மற்ற மாணவர்கள், உங்களுடைய நண்பர்கள் இருக்கலாம், அவர்களுக்கு இந்த செயலியை பற்றி சொல்லி எடுத்து சொல்லி அவர்களையும் நீட் தேர்வுக்கு தயாராகுவதற்கு நீங்கள் ஒரு உதவியாக அவர்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செயலியை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ வந்து உயிரியல் பாடப்பகுதி, அதாவது தாவரவியல் மற்றும் விலங்கியல். சரி, நீட் தேர்வுக்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீங்க, தயாராகணும் அப்படின்னு படிச்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த செயலியில், ஆன்லைன் செயலியில் அதற்கான காணொலிகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நமக்கு ஒரு பிடிஎஃபோ அல்லது ஒரு ஹார்ட் காப்பியோ, சரியா, ஒரு புத்தகம் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ ஒரு சில மாணவர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என் கையில் இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ், சரியா, நாங்கள் எழுதியிருக்கக்கூடிய கண்டென்ட் புக்குன்னு சொல்லலாம், என்சிஆர்டி அடிப்படையிலான ஒரு பாட புத்தகம். அப்போ இந்த புத்தகம் வந்து 11th ஸ்டாண்டர்ட், சரியா, 11ஆம் வகுப்புக்கான முழு உயிரியல் பகுதி, தாவரவியல் விலங்கியல் என அனைத்து பாடமும் இதில் இடம்பெற்றிருக்கும். முழுக்க முழுக்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கும், தமிழ் வழியிலே இருக்கும், சரிங்களா? அண்ட் அடுத்ததாக இது 12ஆம் வகுப்புக்கான உயிரியல் பாடப்புத்தகம், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் வால்யூம் 2 தொகுதி 2ன்னு சொல்லுவோம். இதுவும் அதே மாதிரி தான், 12ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பாடப்புத்தகத்தில் 12ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பாடங்களும் இதில் இடம்பெற்றிருக்கும். இதுவும் அதே முழுக்க முழுக்க தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் தான். இந்த ரெண்டு புத்தகமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த ரெண்டு புத்தகத்தை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இடம்பெற வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே ஒரு சில காணொலிகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். 2021 நீட் தேர்வு நடந்தது. அந்த 2021 நீட் தேர்வில் இந்த ரெண்டு புத்தகத்தில் இருந்து மொத்தம் 100 கேள்விக்கு 99 கேள்விகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதற்கான ஆதாரமும் இந்த புத்தகத்திலே நாங்கள் பின்னாடி கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கினீங்கன்னா அதை பார்த்துக்கலாம். அப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும் மிஸ் ஆச்சு, அதுக்கான கண்டென்ட்டும் இந்த வருஷம் நாங்கள் இதில் சேர்த்துட்டோம், சரியா? இந்த ரெண்டு கண்டென்ட் புத்தகங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக 100% உங்களுக்கு உதவி புரியும், சரிங்களா? அண்ட் இது தவிர, சரிப்பா, நீங்கள் பாடங்களை படிச்சுட்டீங்க, சரியா, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது புக்கு வேணும் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ புக்குன்னு சொல்லுவோம், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் வினா வங்கி புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புத்தகங்களை நம்ம வெளியிட்டிருக்கோம். ஒன்று வந்து 11ஆம் வகுப்பு வினா விடை புத்தகம், சரியா, ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் எம்சிக்யூ, சரியா, வினா விடை புத்தகம் தொகுதி 1. இதில் என்ன மாதிரியான கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடத்துக்கும் என்சிஆர்டி பாடப்புத்தகத்தில் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அந்த பாடப்புத்தகத்தில் ஒரு லைன் பை லைன் கேள்விகள் நீங்கள் தயார் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும், அது இடம்பெற்றிருக்கும். ப்ளஸ் ஒவ்வொரு பாடத்துக்கும் முன்னாடி, இதுக்கு முன்னாடி நீட் தேர்வு நடந்திருக்கும், அதற்கான கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். இது 11ஆம் வகுப்பு உயிரியல் மாணவர்களுக்கு இந்த புக்கை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இதே கேள்வி பதில் புத்தகத்தில், வினாவிடை புத்தகத்தில் 2வது 12ஆம் வகுப்பு உயிரியல் பாடத்துக்கான வினாவிடை புத்தகம், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் வினா வங்கி 2வது தொகுதின்னு சொல்லலாம். இது 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடங்களில் என்சிஆர்டி அடிப்படையிலான கேள்விகள் ப்ளஸ் முந்தைய வருட வினாக்கள் இதில் இடம்பெற்றிருக்கும். ஆக மொத்தம் இந்த கேள்வி பதில் அடங்கிய புத்தகத்தில் 5200க்கும் மேற்பட்ட கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். ஓகே, சி, உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல்லையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த புத்தகம் பற்றிய விவரங்கள் அதில் இடம்பெற்றிருக்கும். ப்ளஸ் நீங்கள் இந்த புத்தகங்களை வாங்கணும் அப்படின்னா 8610507477
இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது கால் பண்ணியோ இந்த புத்தகங்கள் எங்களுக்கு வேண்டும். நீங்கள் கண்டென்ட் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், கொஸ்டின் பேங்க் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை நாலு புத்தகம் வேணும்னாலும் நீங்கள் வாங்கி இதை நீங்கள் பயன்படுத்தி நீட் தேர்வில் வெற்றி பெறலாம். மற்றும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரா ஆன்லைன் செயலியில் ஒன்லி இயற்பியல், வேதியியல், தாவர விலங்கியல் பாடங்களுக்கான காணொளிகள் மற்றும் தேர்வுகள் மட்டும்தான் இலவசம், சரிங்களா? இது மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் வழியிலான கேள்வி பதில் புத்தகமாக இருக்கட்டும் அல்லது என்சிஆர்டி அடிப்படையிலான புத்தகமாக இருக்கட்டும், இந்த புத்தகங்கள் இலவசம் கிடையாது. இதுக்கு நீங்கள் பே பண்ணி தனியாக தான் வாங்கிக்கணும். அது ஏற்கனவே நான் சொன்ன அந்த நம்பர் தான் 8610507477. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இது தனியாக வாங்கிக்கலாம், இது செப்பரேட், சரியா? உங்களுக்கு மருத்துவக் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு என்சிஆர்டி அடிப்படையிலான காணொளிகள் முழுக்க முழுக்க இலவசம்.